எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பாடம் ஜியோலைட்டுகள், அதாவது பேய் தொகுதி தனிமங்கள் 1. ஃபஸ்ட்டு பாடத்தில் உள்ள கடைசி பாட்டு ஜியோலைட்டுகள் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின எல்லா பாடங்களையும் படித்து எழுதி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும், எக்ஸாம்லையும் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போது ஜியோலைட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முப்பரிமாண சிலிக்கேட்டினுடைய ஒரு வகை. அது ஒரு வகையான ஒரு வகை தான், அது முப்பரிமாண சிலிக்கேட்டுடைய ஒரு வகை தான் ஜியோலைட் அப்படிங்கிறது. ஜியோலைட்டு பல்ஸ் பார்னு ரெண்டு பார்த்தோம், அதில் ஜியோலைட்டுங்கிறது அதுதான். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒழுங்கான முப்பரிமாண கட்டுமான அமைப்பை கொண்டுள்ள ஒரு படிக திண்மம் தான் ஜியோலைட்டுங்கிறது. அதனுடைய முப்பரிமாண கட்டுமான அமைப்பு இருக்கும், ஒழுங்கானதாக இருக்கும். அதாவது படிக திண்மம், திண்மத்தில் பார்த்தீங்கன்னா படிக வடிவம்ன்றது படிகம்ன்றது இருக்கும். அதில் வந்து அது படிக திண்மம், எல்லா இதில் உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் ஒரே கரெக்டாக ஈவனாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு ஒழுங்கான முப்பரிமாண கட்டுமான அமைப்பை கொண்ட ஒரு படிக திண்மம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட். இதுதான் அதனுடைய வாய்ப்பாடு. நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட். நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட், சாரி இது ஒய், இது எக்ஸ். அதாவது என்ஏஓ ஏஎல் டூ ஓ த்ரீ எக்ஸ் எஸ்ஐஓ டூ, எஸ்ஐஓ டூ வந்து எக்ஸ் எஸ்ஐஓ டூ ஒய் ஹெச் டூ ஓ. இந்த எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 to 6 வரலையும் இருக்கலாம். இந்த எக்ஸ் வந்து 2 to 10 வரலையும் இருக்கும், 2 to 10 வரலையும் இருக்கலாம். இது ஒய் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 to 6 வரலையும் இருக்கலாம். என்ஏஓ ஏஎல் டூ ஓ த்ரீ எக்ஸ் எஸ்ஐஓ டூ, இந்த எக்ஸ் தான் இது. இந்த எக்ஸ் வந்து 2 to 10 வரலையும் இருக்கலாம், குவாண்டிட்டி நம்பர். அதே போல் இந்த ஒய் ஹெச் டூங்கிறது வந்து ஒய் வந்து 2 to 6 வரலையும் இருக்கலாம். இப்போ இதுக்கு பதில் பண்ணுற 2 to 6னா, இப்போ இந்த இங்கே வந்து என்ன நம்ம டூ போட்டுருவோம் அப்படின்னாக்கா, இங்கே 2H2O 2SiO2 இருக்கலாம். அதே போல் இந்த இங்கே நம்ம 2 இங்கே போட்டோம் அப்படின்னாக்கா 2H2O இருக்கும். இது 2 to 6. இது காமன் ஃபார்முலா வந்து இது ஒய், இது எக்ஸ். இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஃபார்முலா, இதுதான் ஜியோலைட்டோட ஃபார்முலா, காமன் ஃபார்முலா. இந்த எக்ஸ் வந்து 2 to 10 வரலையும் இருக்கலாம், ஒய் வந்து 2 to 6 வரலையும் இருக்கலாம். இப்போது இந்த ஜியோலைட்டினுடைய அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நான்முகி வடிவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு நான்முகி, இந்த பக்கம் ஒரு நான்முகி, இந்த பக்கம் ஒரு நான்முகி, இங்கே ஒரு நான்முகி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதான் முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ ஒரு நான்முகிக்கும் அடுத்த நான்முகிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, நுண்துளை அமைப்பு கொண்டது, நுண்ணிய துளை இருக்கும். இந்த நான்முகிக்கும் இதுக்கும் பக்கத்தில் உள்ள நான்முகி, இந்த பக்கம் நான்முகி, இந்த பக்கம் நான்முகின்ட்டு ஒவ்வொரு நான்முகிக்கும் இடையில நுண்துளை அமைப்பு, சிறிய துளை போன்ற ஒரு அமைப்பை கொண்டிருக்கும். இந்த அமைப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சோடியம் அயனிகளும், இங்கே இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறும். நல்லா பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சோடியம் அயனி, இது வந்து இந்த நேர் அயனி எப்பவுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய H2O, இந்த H2O இந்த இரண்டு மூலக்கூறுகளும், சாரி இந்த அயனியும் இந்த மூலக்கூறும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுண்துளைகளில் போய் தளர்வாக அமைக்கப்பட்டிருக்கு. தலையில போய் உள்ளே போய் உட்காந்துக்குது, அந்த துளைகளில் போய் இந்த இடத்துல உள்ள அந்த துளைகளில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது என்னது, இந்த ரியாக்ஷனில் வரப்போகிறது கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சரில், இந்த முப்பரிமாண ஸ்ட்ரக்சரில் வரப்போகிறது கிடையாது, அந்த கேப்பில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் வரப்போகிறது எதாவதுன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் சிலிக்கேன் ஆக்சிஜன், இது மூணு தான். அலுமினியம் சிலிக்கேன் ஆக்சிஜன் இது மூணு தான். இதில் அலுமினியமும் சிலிக்கேனும் மெடிலில் இருக்கும், அதை சுற்றி ஆக்சிஜன் வந்துக்கிட்டு இருக்க போகுது. இந்த அலுமினியம் சென்டராக இருக்கும், ஆக்சிஜன் சுற்றி இருக்கும். இந்த சிலிக்கன் சென்டராக இருக்கும், ஆக்சிஜன் சுற்றி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இது இருக்குமே ஒழிய, இது ரெண்டும் என்னது, நுண்துறைகளில் போய் அமைதியாக இருக்கும். இப்போ ஜியோலைட்டுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, களிமண் கனிமத்தை ஒத்துள்ளது. களிமண் பூமியிலேருந்து இருக்கக்கூடிய களிமண் போலையே தான் இருக்குது ஜியோலைட்டுகளும். ஆனால் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, அதோடைய படிக அமைப்பில் களிமண்ணுடைய படிகம் வேறு மாதிரி இருக்குது, இந்த ஜியோலைட்டினுடைய படிகம் வேறு மாதிரி இருக்குது. களிமண் அமைப்பு களிமண் ஒத்து இருக்குது, ஆனால் அவருடைய படிக அமைப்பில் மாறுபட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட கூடுகளை போன்ற தேன்கூடு, தேன்கூடு மாதிரி தான் இந்த ஜியோலைட்டுடைய அமைப்பு இருக்குது. ஏன்னா தேன்கூடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா,
ஓட்டை இருக்கும் நிறையா, ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு அந்த படிக மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஹோல்ஸுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னாக்கா தேன் இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த தேன் கூட்டு இருக்கும். அந்த தேன் கூட்டு அமைப்பில் தான் இந்த ஜியோ லைட்டே இருக்குது. ஏன்னாக்கா இந்த நான்முகி நான்முகி இடையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா நுண்துளை இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோலைட்டினுடைய கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக நகராமல் இருக்கும். ஏன்னாக்கா வந்து படிக வடிவம் முடியாது, அதனால் கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக நகராமல் இருக்குது. ஆனால் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்துளைகளில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் வெளியே போகிறதும் உள்ளே வர்றதெல்லாம் எளிதாக நடைபெற்றுகிட்டு இருக்குது. உள்ளே போகிறதும் வெளியே வர்றதுமா அது இருக்குது. அதுக்கப்புறம் நுண்துளைகள்லாம் எல்லாத்தையும் உள்ள நுண்துளைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அப்படிலாம் கிடையாது, ஒரே ஆவரேஜாக இருக்குது. எல்லாமே 2 சென்டிமீட்டருக்குனாக்கா 2 சென்டிமீட்டர் தான் எல்லாத்தையுமே உள்ள நுண்துளைகள், எல்லாம் ஒரே ஆவரேஜான நுண்துளைகள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் படிகத்தை மூலக்கூறு வந்து சல்லடை போன்று பாதுகாக்கிறது. அதாவது இதில் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா இதில் சல்லடை போல், அதாவது ஃபில்டர் பண்ணி அனுப்பக்கூடிய லெவலில் தான் அந்த படிகம் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோலைட் நீரினுடைய நிரந்தர கடினத்தன்மையை நீக்குகிறது. நீரில் பார்த்தீங்கன்னா கடின நீர் மண்ணீர்னு ரெண்டு பார்த்துருப்போம், அதில் அந்த கடின நீரில் உள்ள அந்த கடினத்தன்மையை நிரந்தரமாக நீக்கிறது வந்து இந்த ஜியோலைட். ஜியோலைட் போடுற நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அது நீரினுடைய கடினத்தன்மையை முற்றிலுமாக நீக்குகிறது, நிரந்தரமாக அதை மறுபடி கடின நீராக மாறாது, அப்படியே தான் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ஜியோலைட்டுகள். ஜியோலைட்டுகள் கொடுத்துருக்கப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான். இதோட உங்களுக்கு பீத்தொகுதி திரும்பங்கள் பகுதி 1 முடிஞ்சிடுச்சு.